ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கான்டென்ட் மணியே. நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உங்களுக்காகவே தான் நாங்கள் எப்போதுமே ரொம்பவே ஈஸியான, டிஃப்ரெண்ட்டான, ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நாங்கள் அப்லோட் பண்ண ரெசிபீஸ் எல்லாமே மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிடணும், அதே டைம் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இன்றைக்கும் அதே போல் ரொம்பவே ஹெல்த்தியான, கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஒரு ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். கொக்கோனட் ஜெல்லி. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல், கெமிக்கல்ஸ் இல்லாமல், கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் எப்படி இதை வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நாம் அகரகரில் தான் ஜெல்லி பண்ண போகிறோம், ஸோ நான் கொஞ்சமாக அகரகர் எடுத்துக்கிறேன். அதை நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes இருந்தால் போதும். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க அகரகரை போடலாம். இப்போது பேனில் அகரகர் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண தான் அகரகர் வாட்டர் கூட நல்லா பிளெண்ட் ஆகும். அகரகர் வாட்டர் கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆனால் தான் நமக்கு ஜெல்லி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். இல்லைன்னா நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது, அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வாட்டர் வந்து வாட்டரி ஜெல் லிக்விட் மாதிரி வந்துடும். நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். சுகர் நல்லா பிளெண்ட் ஆகிடணும். இப்போது நமக்கு அகரகர் இதே பிளெயின் ஜெல்லியாகவே வேணும், எந்த ஃப்ளேவர்ஸும் வேண்டாம் அப்படின்னா இதையும் நம்ம இப்படியே ஃப்ரீசரில் வச்சு அப்படியே சாப்பிட்லாம் ஜெல்லியாக. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஃப்ளேவர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஸ்னால் கலர்ஸ் கிடையாது, எசன்ஸ் கிடையாது. ஃப்ரூட்ஸ் எதுவும் என்ன வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் மேங்கோ, ஆரஞ்ச், அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் மில்க், கோகோனட் மில்க், இந்த மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இளநி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் திக் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணிட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அகரகரில் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திக்கான கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோகோனட் ஜெல்லி லிக்விடை இதில் போடலாம். இதை ஒரு 2-3 hours ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுல்லேருந்து இதை எடுக்கலாம். வாவ், பாருங்கள் நமக்கு அழகாக 2 layers நமக்கு கோகோனட் ஜெல்லி கிடச்சிருக்கு. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் இது ரொம்ப எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஜெல்லி சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. அகரகர் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஹீட்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் அல்சர் ப்ராப்ளம், அசிடிட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் அகரகர் ரொம்ப நல்லது. நிறைய டாக்டர்ஸே இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிட சொல்லி. கோகோனட் நமக்கே தெரியும், கோகோனட் டெய்லியும் சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இது தாராளமாக கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அகரகர் உங்களுக்கு ஈஸியாக பக்கத்தில் உள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். வியூவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஜெல்லி எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வி ஆர் வெயிட்டிங். இந்த ஜெல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதால கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த ஜெல்லி ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுற எங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்.
வியூவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறைய இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு ஈஸியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் கனிமணி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.